அதாவது இங்க இருக்கிற சமூக சிறுபான்மை மக்களை வந்து அடிச்சு கொள்ளுறான், கொடுமைப்படுத்துறான், இங்க இருக்கிற மக்களை வஞ்சிக்கிறான். ஆனா அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர்னு இருக்காரு, அவர் வந்து ஒரு கருப்பின சமூகத்துக்காக பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர், அவரை போயிட்டு அமெரிக்காவில் புகழுறான். அது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மோடி வந்து ஒரு வேடதாரின்றதான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புறேன். ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ மனிதநேய மக்கள் கட்சியின் சகோதரர் சொன்னார், இங்க கோட்சே காந்தியை நாங்கள் தலைவராக ஏத்துக்கலன்றான். இங்க வந்து கோட்சேவுக்காக காந்தியை கொடூரமாக கொன்ற பாசிசத்தின் கொள்கையில் வாழ்ந்த கோட்சே அவர்களுக்கு இங்க பாராளுமன்றத்தில் அவர் பிறந்த நாளுக்கு பாராளுமன்றம் புதிதாக ஒரு பாராளுமன்றம் திறக்கிறான், அதுக்கு கோட்சேக்கு செலவிக்கிறான். இந்தியா ஃபுல்லாக வந்து காந்தியை வந்து ஒரு தப்பான ஆளு மாதிரியும், கோட்சே வந்து ஒரு கதாநாயக நம்பரும் காட்டிட்டு இந்தியா விட்டு அப்படி எல்லாம் தாண்டினவனையும் காந்தியை தான் கடைபிடிக்கிறான். எவ்வளோ ரெட்டை விடம் பாருங்க. இதை தான் நம்ம நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இங்க சிறுபான்மையை அடிச்சு கொள்ளுறான், அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உலக சமாதானத்தை பத்தி பேசுறான் மோடி. அதாவது சிவாஜி இருந்தா தோத்துருவாருன்னு அண்ணன் சொன்னாங்க, நான் ஒரு படி மேல போய் இங்க இருக்கிற அனைத்து நடிகர்களும் வந்து கத்துக்கொள்ள வேண்டிய நடிக்க கத்துக்கொள்ள வேண்டாம், நம்ம பாரத பிரதமராக இருந்து நடித்து கொண்டு இருக்கிற பிரதமர் மோடி அவர்களிடம் தான் நடிக்க கத்துக்கணும். அவர் ஒரு நடிகர பயிற்சியை கூட நடத்தினா இந்த நடிகர்கள்லாம் போய் அங்கே சேரலான்றத இந்த தமிழ்நாடு எஸ்சித்துறையின் சார்பாக ஆணித்தரமாக பதிவிடும். ஏன் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லணும், பாஜக அரசு சிறுபான்மை மக்களையும் இந்து மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்து மக்களை எவ்வளோ ஒரு பிரித்தாளும் கொள்கையா இங்க வந்து இந்து வந்துன்றான். அங்க போயிட்டு இங்க காந்தியை வந்து கோட்சேவை வந்து இங்க கதாநாயகனா சொல்றான், அங்க போய் கோட்சே காந்தியை வந்து போற இடத்துலலாம் காந்தி புகழ் பாடுறான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் காந்தியை வந்து குறை சொல்றாங்க. இதுதான் வந்து பாஜகவினுடைய வெற்றி வெளிச்சம், இதுதான் காங்கிரஸ் கட்சிக்காரனும் அனைத்து கட்சியும் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துட்டு போய் சொல்றது தான் இந்த கருத்து. அடுத்தபடியாக இங்க தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இரண்டு நிமிடம் உரையாற்றுவார். மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பு தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களே, நம்முடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, ஊடகப் பிரிவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் திரு கோபண்ணா அவர்களே, மாவட்ட தலைவர் திரு முத்தழகன் அவர்களே, வாசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மணிப்பூர் கலவரத்துக்கு யாரும் இதுவரையில் கண்டனம் எழுப்பாத நேரத்தில் இந்த மாநிலத்தினுடைய எஸ்சி துறையின் தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை தம்பி ரஞ்சன் குமார் அவர்களே.